வெல்கம் பேக் டு தி சேனல் நிவீஸ் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்லயே வந்து ஷீட் மாஸ்க் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து கம்ப்ரஸ்டு ஷீட் மாஸ்க் வந்து இருக்கு. இதுதான் அந்த கம்ப்ரஸ்டு ஷீட் மாஸ்க். இதுல இருந்து நம்ம வந்து சீரம் மட்டும் எப்படி வீட்லயே செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நிவீஸ் தமிழ் பியூட்டி டிப்ஸ் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்களும் என்னோட வீடியோஸ் சீக்கிரம் பாக்கலாம். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சொல்யூஷனா இருக்க மாதிரி ஒரு ஷீட் மாஸ்க் வந்து நம்ம ரெடி பண்ணணும், ஒரு சீரம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நல்ல இன்கிரீடியன்ஸா பார்த்து பார்த்து வந்து தேடி எடுத்தேன். சோ இதை வந்து நீங்க ரெகுலரா ட்ரை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அகைன் அண்ட் அகைன் நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிரும். சோ வாங்க இந்த ஷீட் மாஸ்க் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இந்த ஷீட் மாஸ்க் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸ்டு ஷீட் மாஸ்க் நம்ம கிட்ட இருக்கணும், காயின் மாதிரி இருக்கும் அது இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி இல்ல கால் தக்காளி நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து ரோஸ் வாட்டர் தேவைப்படும். நம்மளுக்கு விட்டமின் இ டேப்லெட் வந்து இருந்தா எடுத்துக்கோங்க, இது வந்து ஆப்ஷனல் தான், நான் வந்து கண்டிப்பா ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லல, ஆப்ஷனல் எடுத்துக்கோங்க. இதுக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நான் அப்படியே செய்யறப்பவே உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பவுலு எல்லாமே வந்து பக்கத்தில் அப்படியே மெஸ்ஸியாக வச்சுக்கிட்டேன், அது வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் தக்காளியை வந்து சீவி வச்சுருக்கேன், ஒரு கால் தக்காளி எடுத்து நான் சீவி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்காக போயிட்டு நம்ம அரைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சீவி எடுத்துக்கிட்டேன். அந்த தக்காளியோட ஜூஸை வந்து நல்லா மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல் தக்காளியுமே நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த பவுலில். டொமேட்டோ வந்து இதுல எதுக்காக ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொமேட்டோ வந்து ஸ்கின் கேன்சருக்கு அகேன்ஸ்டா வந்து ஸ்கின் வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து சன்ல எல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா சன்பர்ன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதெல்லாம் வந்து நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து எப்பயுமே இருந்துட்டே இருக்கும், அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இச்சிங் ரேஷஸ் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்றதுக்காக இந்த மாதிரி ஸ்பூன்ல வந்து ஒரு பாட்டில் வந்து எடுத்து வச்சிருந்தேன். அதை வந்து எனக்கு ஒரு சின்ன ஸ்பூனா இருக்கு அப்படின்றதுனால நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்க வந்து பெரிய ஸ்பூனா இருக்கு அப்படின்னா ஹாஃப் ஆட் பண்ணிக்கோங்க, அது போதும், ஃபேஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். இந்த மாதிரி நல்லா தக்காளியும் நல்லெண்ணையும் வந்து நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லெண்ணெய் வந்து இதுல எதுக்காக ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லெண்ணெய் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ஹேருக்கு நல்லது உடம்புக்கு. நல்லெண்ணெய் நம்ம வந்து குடிச்சா நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் இன்செக்ட்ஸ் வந்து கடிச்சிருந்தது அப்படின்னா அதெல்லாம் கூட நல்லெண்ணெய் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரிதான் நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்க்கும், ஸ்கின்ல வந்து பாக்டீரியா எது இருந்தாலுமே கிளியர் பண்ணி கொடுக்கும். ஆக்னே அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் ஸ்கார்ஸ் இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் யூவி டேமேஜ்ல இருந்து ஸ்கின்ன வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். மெயினா நல்லெண்ணெய் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய்ல அவ்வளோ ஒரு நல்லது இருக்கு, நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும். இந்த வந்து டார்க் பேச்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா இந்த இடத்துல வாய சுத்தி மூக்குல, அது எல்லாத்தையுமே வந்து நல்லெண்ணெய் க்யூர் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இதுல நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விட்டமின் இ டேப்லெட் எடுத்து ஒரு பின் வச்சு அதை ஓட்ட போட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நல்லா வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன், ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள் ஃபேஸ் வந்து பெருசாக இருக்கும், இல்லை எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் விட்டமின் இ டேப்லெட் வந்து ரெண்டு கூட எடுத்துக்கலாம். இதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு ஷீட் மாஸ்க் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த டொமேட்டோலாம் வந்து போட்டோம் இல்லையா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த கம்ப்ரஸ்டு ஷீட் மாஸ்க்கை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த தக்காளியெல்லாம் சைடில் இருக்கும் இல்லையா எல்லாத்தையும் எடுத்து அந்த ஷீட் மாஸ்க் மேலே வந்து போட்டுகிட்டே இருங்க. அது நல்லா வந்து பெருசாகி வரும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாத்திரை மாதிரி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா போக 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 அது வந்து அப்படியே ஏறிட்டே வரும். இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ரோஸ் வாட்டர் வந்து ஷீட் மாஸ்க் வந்து ரொம்ப விரியலை அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை தக்காளி நிறைய ஜூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆட் பண்ண வேண்டாம். ரோஸ் வாட்டர் இதில் முக்கியமாக எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் வாட்டர் வந்து ஸ்கின்னை நல்லா கொஞ்சம் க்ளீன் அப் பண்ணும், நல்ல இந்த போர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும், அது போர்ஸை வந்து அந்த லாக் ஆகாமல் பார்த்துக்கும். அதுக்காகவும் ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு வந்து நல்ல அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வேணும் இல்லையா, அதுக்காக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ண ஷீட் மாஸ்க் வந்து அப்ளை
பண்ணிக்கிறேன். இந்த ஷீட் மாஸ்க் வந்து இப்படி தான் இருக்கும், அங்கங்கே தக்காளி அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோஸுக்கு ரெண்டு ஐஸ்க்கு ஆனது எல்லாமே இருக்கும். ரொம்ப ப்ராப்பராக இருக்காது, கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப ப்ராப்பராக இருக்காது நம்மளுக்கு. பட் இது வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே இருக்கும், அந்த கண்ணு மூக்கு வாய்க்கான கேப்லாம் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குல்லையா தக்காளி, அதை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 minutes வந்து நீங்கள் ஃபேஸில் வச்சுக்கோங்க. நான் வந்து அன்றைக்கி 10 minutes தான் வச்சேன், ஏன்னா எனக்கு வந்து கோல்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து 10 நிமிஷத்துலேயே வந்து எடுத்துட்டேன். இது வந்து கண்டிப்பாக வந்து 20 minutes வச்சுக்கோங்க, நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். வாரத்தில் 2 times வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. காய்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வர ரெமிடிஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷீட் மாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கடையில் 100 ரூபாய் கொடுத்து ஷீட் மாஸ்க் வாங்கவே தேவையில்லை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின்னுக்கு, அவ்வளோ நல்லது. நீங்கள் வந்து வீக்லி 2x வந்து இந்த ஷீட் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்ட் கமெண்ட்லையும் வைக்கிறேன், கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய போஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் போடுவேன். என்னை பற்றி பர்சனலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் நிவிஸ் தமிழ் பியூட்டி டிப்ஸ் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.